வணக்கம், இது உங்கள் அமிர்தா ஆரோக்கிய சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி நெல்லிக்காய் ஜூஸ். நெல்லிக்காய் ஜூஸ் செய்ய தேவையான பொருட்கள்: நெல்லிக்காய், நெல்லிக்காய், கருவேப்பிலை. நான் வந்து இப்போ ஒரு டம்ளர் ஜூஸ் போட போகிறேன், அதனால் நெல்லிக்காய் வந்து மூணு போதும். ஒரு டம்ளருக்கு இந்த மூணு நெல்லிக்காய், ரெண்டு கைப்பிடி கருவேப்பிலை. சரி, இப்போ நம்ம நெல்லிக்காய் எப்படி ஜூஸ் போடுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நெல்லிக்காயை ஃபஸ்ட்டே நல்லா சுத்தம் பண்ணி கழுவி வச்சுருக்கணும். இப்போ அதை பீஸ் பீஸாக நம்ம கட் பண்ணுறோம். நெல்லிக்காய் கட் பண்ணியாச்சு. அடுத்து மிக்ஸி ஜார் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைக்கணும். தேவையான அளவு தண்ணி மட்டும் விட்டு நல்லா நைஸாக சட்னி அரைக்கிற மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி வச்சிடணும். நெல்லிக்காய் ஜூஸ் நல்லா நைஸாக அரைச்சி வச்சு இப்போ ஃபில்டர் பண்ண போகிறோம். நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி. இன்னும் நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறதுனால என்னென்ன பயன்கள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். நெல்லிக்காயில் வந்து அறுசுவைகளுமே இருக்குது. நெல்லிக்காய் வந்து முதல்ல நீங்களே சாப்பிட்டு பார்த்தா தெரியும், ஃபஸ்ட்டு இனிப்பாக தெரியும், கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு துவர்ப்பு தன்மை தெரியும். அதில் எல்லா சுவைகளுமே இருக்குது, நம்மளுக்கு தெரியாத சுவைகளும் உள்ளே இருக்குது. நீங்கள் இது வந்து டெய்லி காலையில் அதிகாலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சுகரோட லெவலை ஒரு கரெக்டானவாக வச்சுக்கிடலாம். அப்புறம் நெல்லிக்காய் இது வந்து நம்ம கருவேப்பிலை சேர்க்குறோம். கருவேப்பிலை வந்து ஏற்கனவே நம்ம கருவேப்பிலை கீர் பார்த்துருக்கோம். கருவேப்பிலை கீரை வந்து ரொம்ப நல்லது, அது கண் பார்வைக்கு, நம்மளோட முடி உதிர்தலுக்கு எல்லாத்துக்குமே நல்லது. நெல்லிக்காய் ஜூஸ் வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸை கொடுக்கும். நீங்கள் இது காலையில் சிம்பிளாக வீட்டில் ரெடி பண்ணியே குடிச்சிடலாம். ஒரு இது மட்டும் போதும், வேற எதுவும் சேர்க்க வேண்டாம், இனிப்பு சேர்க்க வேண்டாம், ஏன்னா அதுலேயே இனிப்புத்தன்மை இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.